உங்களுக்கு ஓகேவா இல்லையா, நல்ல கம்பெனியா இல்லையான்னு நீங்க தான் அதை விசாரிச்சு அப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீஃப் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. மந்தமா தெரிஞ்ச மாதிரி இருக்கா, தூசியும் பொழுதையும் அடிச்ச மாதிரி இருக்கலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து, ப்ரோ வந்து சவுதி அரேபியால டெலிவரி ஜாப்பை தவிர வேற ஏதாவது ஜாப் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ட கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து கரெக்டான இப்போ ஒரு ஆளை ஒரு கம்பெனியை பிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ கம்பெனியில் பேசி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வேக்கன்சி இருக்கு எங்ககிட்ட, ஸோ உங்கள் சேனல் மூலமாக போட்டு பசங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இது வந்து டெலிவரி ஜாப் இருக்காது, அதை தவிர இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க மெக்கானிக் ஹெல்ப்பரு, எலக்ட்ரீஷியன்ஸு, இல்லைனா ஒரு நல்ல குக்கு, இல்லைனா எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் வேணும், ஸோ எலக்ட்ரீஷியன்ஸ், வெல்டிங், வெல்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ டெலிவரி ஜாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க, வாங்க வீடியோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன், ஹங்கர் ஸ்டேஷனில். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோலேயும் சரி நம்ம வீடியோலையும் சரி வர்ற அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ வர்ற ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் விசாரித்து போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களோட ஓன் ரிஸ்கில், சரிங்களா, நான் இந்த இதை டிஸ்கிரிம் இதில் கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னது, நான் ரெடி பண்ணல. நான் போடுற ப்ரொமோஷன்ஸ் நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரொமோஷனில் வந்து இப்போ நான் ஒரு ஜாபை பற்றி போடுறேன்னா அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காசு கொடுக்குறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் எல்லாமே. அது ஒன்று, ரெண்டான ஏதாவது சப்போஸ் ப்ராடக்ட் போடுறதுனாலுமே அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்க் தான், எதுவுமே என்ன இதாக என்ன சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்படி ஒரு ஜாப் இருக்குன்னு தான் போடுறேன்னு தவிர அது உங்களுக்கு ஓகேவா இல்லையா, நல்ல கம்பெனியாக இல்லையான்னு நீங்கள் தான் அதை விசாரிச்சுக்கிடணும். இது ஒரு டிஸ்க்ளைமராக பண்ணணும், ஏன்னா இது நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்போ பேசுகிறது அதுதான், ப்ரோ இல்லை இப்படி நீங்கள் இப்போ பண்ணுறது கரெக்ட் ப்ரோ, பிறகு ஏதாவது ஃபியூச்சரில் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஏன்னா நம்ம வந்து இந்தியமாரி சாதாவாக பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சேனலும் ஒரு இதில் லெவலில் போயிட்டுருக்கு, இன்ஸ்டாவும் ஒரு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து தப்பான இது பண்ணிடக்கூடாங்கிறதுனால தான் இந்த இது. இப்போ தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அதை. அந்த கரையில் போயிட்டு இருந்தவன் அந்த லாரிக்காரன் திடீர்னு இந்த சைடு கொண்டுட்டான், மென்டலாக இருப்பான் ஒரு வேளை இவன் இந்த பாதையை மறைச்சிட்டான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, சவுதி அரேபியாவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், யாரெல்லாம் வர முடியாது, யாருக்கெல்லாம் லைசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் யாரெல்லாம் வரலாம், சரிங்களா, அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, இந்த ரூல்ஸ் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா, இங்கே உள்ள கம்பெனியோ இல்லை இங்கே வேலை பார்க்குற ரைடர்ஸோ கிடையாது, சவுதி கவர்மெண்ட். சவுதி கவர்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா புதுசாக லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தான், ஃபுல் லைஃப் டைம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ மட்டும்தான் லைசன்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, மற்றபடி ஃபுல்லாக வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணல. ஏன்னா அப்படி பண்ணுறதா இருந்தால் நிறைய விஷயங்கள் சவுதி கவர்மெண்ட்டுக்குள்ள லாஸ் ஆகும், அதனால் கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணல. ஸோ இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு இந்த லைசன்ஸோட ப்ராசஸை நிப்பாட்டி தான் வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு மட்டி பொதுவாகவே லைசன்ஸ் கிடையாதுன்னு நினச்சேன். இல்லை இப்போ நம்ம ஊரில் இந்த மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 5 நாள் பார்த்தீங்கன்னா அப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீஃப் இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது, அந்த என்னென்ன ஃபைல்லாம் மிஸ் ஆகுதோ அந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுறதுக்கான ஒரு 5 நாள் லீவுங்கிற மாதிரி தான் சவுதி கவர்மெண்ட் தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்குன்னா அந்த அங்கே பழைய லைசன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, புது லைசன்ஸுக்கு இது பண்ணுற அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்காக புது லைசன்ஸுக்கான அந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களை கொஞ்சம் ஹோல்டு தான் பண்ணியிருக்க தவிர லைசன்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுங்க, டெலிவரி ஜாப் இல்லாமல் போகாது. ஏன்னா ஒரு வாட்டம் ஒரு கம்பெனி இங்கே ஒன்று இறங்கிருச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அதில் லாபம் வர ஆரம்பிச்சுன்னா எந்த கவர்மெண்ட்டுமே அதை விடாது. இது வந்து என்ன ஒரு விஷயம் என்னென்னா அப்ரோல்டான கம்பெனிக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு அப்ரோல்டான கம்பெனிக்கு வாரீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு தான் உங்களுக்கு உண்டு. ஸோ அப்ரோல்டு இல்லைன்னா தான் கிடையாது, அப்ரோல்டு வாங்கின கம்பெனிக்கு லைசன்ஸ் உண்டு.
அதனால் எந்த ஒரு பேனிக்கும் வேண்டாம் இதில். ஏன்னா இப்போ விசாலாம் வந்துருச்சுன்னு வைங்களா, கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஓகே, கவர்மெண்ட் சைடில் சரின்னு தான் சொல்லி ஆகணும். கவர்மெண்ட் சைடில் அது சரி பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அது நல்லா புரிஞ்சுங்க ஸ்டார்டிங்லே. ஜெஸ்ட் மிஸ்ஸுங்க, ஆனால் ஒரு கார் போகுது பார்த்தீங்களா, கியா. அது ஒரு லேடி ஓட்டுறாங்க, அவங்க கவனிக்கவே இல்லை. அவாட்டு அந்த ஒரு இதுலேருந்து அப்படி வந்துட்டாங்கன்னா இதே மஞ்சள் லைனை பிடிச்சி இப்படியே வந்துகிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் வந்து பிரேக் அடிச்சு நிப்ப அடிக்கடி இப்படிங்கிறாங்க. என் மேலே ஏதோ தப்புங்கிறவன், நான் நேராக தாண்டா வந்துகிட்டு இருக்கேன், நீ தாண்டா நின்று பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரி இருந்துச்சு அது. ஆனால் தட்டி இருந்தாங்கன்னா டம்முன்னு இந்த சைடு விழுந்திருப்பேன். கடவுள் கடவுள் காப்பாற்றிட்டார், ஏதோ ஒரு கடவுள். கீட்டா கீட்டாங்கிறது ஒரு நல்ல கம்பெனி தான் போடுவாங்க. இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா சேலரி நல்லா கொடுக்குறாங்க. ஆர்டர் பெருசாக எதிர்பார்க்கல கம்பெனிலேருந்து. 10 மணி நேரம் லாகின் பண்ணுங்கள், ஆர்டர் வந்துச்சுன்னா எடுங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்ட்டாங்களாமா. ஏன்னா புது அப்ளிகேஷனில் அதனால். ஆனால் சேலரி 1800 கொடுக்குறாங்க, அது போக ஃபுட்டு கொடுக்குறாங்க, ரீசார்ஜ், பெட்ரோலு, பைக்கு எல்லாம் கம்பெனி கொடுத்துருது. இப்போ ஒரு டபுள் ஆர்டர் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டிதான். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:17 ஆயிடுச்சுங்க. எத்தனை கிலோமீட்டர்? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுதுங்க. சரிங்களா, இப்போ காத்தடிக்குது. உங்களுக்கு இந்த கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி மந்தமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கா, தூசியும் புழுதியும் அடித்த மாதிரி இருக்கலாம். ஆனால் தூசியும் புழுதியும் இல்லை, அப்படியே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நேற்று இந்த டைம்லலாம் நல்லா வெக்கையாக தான் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ இந்த ஒரு 1-2 வாரமாக கொஞ்சம் குளிருது.